பாப்பு குட் ஈவினிங் டா. நேத்து வந்து செட் லாங்குவேஜ் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? நோட்டேஷன் பார்த்தோமா? ரைட்டா? எலிமெண்ட்ஸ் பார்த்தோமா? என்ன ஏதுன்னு அடுத்தது பார்க்கலாமா? ரெடியா? வெரி குட். ஸ்கிரீன் தெரியுதாடா கண்ணு? தெரியுது. ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். நேத்து இது வரைக்கும் முடிச்சிட்டோம் இல்லையா? மெனி வேஸ் டைம் குள்ள வந்துரணும். The collection of odd numbers can be described in many ways. Odd numbers ஓட கலெக்ஷனை நம்ம நிறைய விதத்துல எழுதலாம் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படி எழுதி இருக்காங்கன்றத பாருங்களேன். The set of odd numbers. என்னடி கண்ணு எழுதி இருக்காங்க? The set of odd numbers is a fine description. Describe பண்ணி எழுதி இருக்கோம். புரியுதுங்களா? டிஸ்கிரைப் பண்றதுனா வர்ணிக்கிறதுன்னு அர்த்தம். த செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். இப்ப இதே மாதிரி வேற ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். வெரி குட். த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். அடுத்தது வேற ஏதாவது யாராவது சொல்லுங்கம்மா. அல்ஃபிதா தான் சொல்றா. செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். வெரி குட். த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்ப த செட் ஆஃப் அப்படின்னு வரும்போது அது என்னது? ஆட் நம்பர்ஸ், natural numbers. புரியுதுங்களா? அப்ப எப்படி எழுதுறோம்? டிஸ்கிரிப்ஷன்ல த செட் ஆஃப் எழுதுறோம். என்னன்னு எழுதுறோம்? த செட் ஆஃப். புரியுதுங்களா? த செட் ஆஃப். புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் போனோம்னா ஆல் ஆட் நம்பர்ஸ். இதுல வந்து சும்மா கொடுத்திருக்காங்க அவங்க, வேற ஒண்ணும் இல்ல. த செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்னா இன்ஃபைனைட்ல போகுது, ரைட்டா? அடுத்தது பாருங்க. இட் கேன் பி ரிட்டர்ன் அஸ். இப்ப எலிமெண்ட்ஸா எழுதலாம், எழுதுறாம எழுத முடியாதா? இட் கேன் பி ரிட்டர்ன் அஸ். இப்ப இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. அடுத்தது பாருங்க, எலிமெண்ட்ஸ் தனித்தனியா கமா போட்டு செட் பிராக்கெட் குள்ள எழுதி இருக்காங்களா? எஸ் மேம். 1 கமா 3 கமா 5 கமா எக்ஸெட்ரா. இது எப்படி எழுதலாம்? 1 கமா 3 கமா 5 கமா 7 கமா அப்படி எழுதலாம். புரியுதுங்களா? 1 கமா 3 கமா 5 கமா 7 கமா எக்ஸெட்ரா. ஏ த செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஏன் இங்க ஆல் ஆட் நம்பர்ஸ் அவங்க குடுக்கலன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஆக்சுவலா நம்ம சொல்லும் போது டிஸ்கிரிப்ஷன்ல அப்படிதான் சொல்லுவோம். இந்த இடத்துல ஏன் அவங்க சொல்லல அப்படின்னா, ஆட் நம்பர்ஸ் சொல்லும் போது அவங்க வந்து ரூல் குடுக்கல, டைப் ஆஃப் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது இன்ஃபைனைட்டா போய்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இப்ப த செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் சொல்ல முடியாது. ஆல் ஆட் நம்பர்ஸ்னா அது என்ன ஆகுது? எல்லா ஆட் நம்பரையும் நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த ஆல் அப்படின்றத விட்டுட்டாங்க இந்த இடத்துல. த செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் 1 3 5 7 அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அவ பாப்பா. புரியுதா? த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், த செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ். புரியுதுங்களா? அது மாதிரி சொல்லும் போது நம்ம என்ன எழுதுவோம்? ஆட் நம்பர்ஸ் இப்படி எழுதணும், ரைட்டுங்களா? சோ இது ஒரு பாருங்க, மெனி வேஸ்னாங்களா, இது ஒரு வே ஆஃப் ரைட்டிங், இது ஒரு வே ஆஃப் ரைட்டிங். அடுத்து பாருங்க, ஆல்சோ இட் கேன் பி செட் ஆஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் எக்ஸ். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் எக்ஸ் வேர் எக்ஸ் இஸ் அன் ஆட் நம்பர். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜென்ரலா எடுத்துட்டாங்க, ஒரு வேரியபிள் ஒண்ணு எடுத்துருக்காங்க. வேரியபிள்னா த வேல்யூ வில் பி வேரியிங். அதுல போடுற வேல்யூஸ பொறுத்து இந்த எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும்? வேரி ஆயிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும்ன்றது அர்த்தம் அதான். சோ இட் கேன் பி செட் தட் என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க இங்க, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் எக்ஸ் வேர் எக்ஸ் இஸ் அன் ஆட் நம்பர். புரியுதுங்களா? அப்ப த செட் ஆஃப் ஆல் எக்ஸ்
ஆக்சுவலா இது என்ன சொல்லணும்னா the set of all x என்ன ஆகும் அந்த x x is an odd number அப்ப 3 வேஸ்ல கொடுத்துட்டாங்களா அவங்க கண்ணு மியூட்ட கிளியர் பண்ணிட்டு டக்குன்னு ரிப்ளை பண்ணு எனக்கு பாப்பு ஓகே பாப்பு ஏண்டா கண்ணா என்னாச்சு ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க மியூட்ட இது பண்ணிட்டு பதில் சொல்லணும் ஆ மூணு வேஸ்ல சொல்லிருக்காங்களா அடி கண்ணே இதுல எஸ் மேம் 1 2 3 எடுத்துட்டாங்களா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்புறம் எலிமெண்ட்ஸ் கமா போட்டு எழுதுறாங்க அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்தாங்க x கொடுத்து அத வச்சு எழுதுற மாதிரி சொன்னாங்க இல்லையா அதுதான் பில் பண்ணலாம் இப்போ x க்குள்ள ஆட் நம்பர்னா x இருக்கட்ல என்ன போடலாம் 1 போடலாம் x இருக்கட்ல என்ன போடலாம் 1 போடலாம் மறுபடி x இருக்கட்ல என்ன போடலாம் 3 போடலாம் அடுத்து x இருக்கட்ல என்ன போடலாம் 5 போடலாம் இப்படி போயிட்டே இருக்கும் புரியுதா அடி கண்ணுகளா எஸ் மேம் புரியுதுங்க மேம் ஆல் ஆஃப் them are equivalent and usual useful sorry usual useful all of them are equivalent and useful ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாமே வேற வேற மாதிரி இருந்தா கூட எல்லாமே ஈக்குவலண்டா தான் இருக்குது ஈக்குவல்னு சொல்ல முடியாது இல்ல கண்ணி ஈக்குவலண்ட் ஈக்குவல்னா எக்ஸாக்ட்டா சேமா இருக்கணும் நமக்கு இதுல வந்து எக்ஸாக்ட்டா சேம்ன்றதுல ஏனா அந்த வேர்டிங்ஸ் பொறுத்து நமக்கு மாறுது அவ்வளவுதான் ஆனா வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து அதனால ஈக்குவலண்ட் அண்ட் யூஸ்புல் ஃபார் இன்ஸ்டன்ட் தி டூ டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரெண்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் The collection of all solutions to the equations x minus 5 equal to 3. இங்கே ஒன்று குடுத்திருக்காங்க. X minus 5 equal to 3 ஒரு description. அடுத்தது என்னது? 8. ரெண்டுமே என்னது? Same தான். புரியுதுங்களா? ரெண்டுமே என்னது? Same தான். புரியுதுங்களா? அடி கண்ணுகளா? புரியுதா புரியலையா? புரியுதுங்க மேம். Expression தான் different ஆ இருக்குது. நம்ம புரியுது மேம். Describe பண்ற விதம் தான் வேற மாதிரி இருக்குது. புரியுதுங்களா இப்ப இத என்ன பண்ணிருக்கலாம் x minus 5 equal to 3 னா x equal to 3 இந்த minus 5 இங்க போம்போது plus 5 அப்ப x equal to 8 ரைட்டுங்களா அதுதான் 8 னு எழுதிட்டாங்க அவங்க இங்க வந்து இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க இந்த இடத்துல 8 னு சொல்லிட்டாங்க சோ ரெண்டுமே என்னது சேம் செட் தான் ரெண்டுமே என்னடிக்கனே சேம் செட் தான் புரியுதுங்களா அதனால தான் இங்க ஈக்குவலன்ட் னு ஏன் சொல்றாங்கன்றது நீங்க பின்னாடி பாப்பீங்க புரியுது அதாவது சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் புரியுதுங்களா சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரைட்டுங்களா அடுத்து அது அப்புறம் பார்க்கலாம் a set can be represented in any one of the following three ways அப்ப 3 ways நம்ம படிக்க போறோம் செட்டை எத்தனை விதமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா எ செட் கேன் பி ரெப்ரசன்டட் இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் த்ரீ வேஸ் ஸோ இன் ஹவு மெனி வேஸ் எ செட் கேன் பி ரெப்ரசன்டட் பதில் சொல்லுங்க இன் ஹவு மெனி வேஸ் எ செட் கேன் பி ரெப்ரசன்டட் த்ரீ வேஸ் வெரி குட் த்ரீ வேஸ் அம்மா அல்பிதாவை தவிர மற்றவங்க வாய திறங்க பார்ப்போம் three ways a set can be represented in three ways rightங்களா அப்ப அதுக்கு names கொடுத்திருக்காங்க என்ன names அப்படின்றத பார்க்கலாம் நாம இப்ப சரியாடா கண்ணுகளா இங்க கவனிடி கண்ணு இங்க equivalent கொடுத்திருக்காங்க ஏன் equal கொடுக்கல அப்படினா சரி சமமான சரி நிகரான அர்த்தம் இந்த இடத்துல equivalentனா என்னது சரி சமமான சரி சமமான அடுத்த என்னது சரி நிகரான அதனால ஈக்குவலண்ட்டுக்குள்ள என்ன வந்துரும் ஈக்குவல் வந்துரும் புரியுதுங்களா அதனாலதான் அதனால சரி சமமான சரி நிகரான அப்படின்றது அர்த்தம் ரைட்டுங்களா அதனாலதான் ஈக்குவலண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க ஈக்குவல்ன்றதுக்கு பதிலா ரைட்டுங்களா ஏன்னா ஈக்குவலண்ட்டுக்குள்ள நமக்கு வந்து அந்த இது வந்துரும் சரி இப்ப நம்ம அடுத்ததை பாக்கலாம் அடிக்கணுங்களா என்னான்ட்டு என்னென்ன பாருங்க Yes, yes ma'am. First digan. Descriptive form. எப்படி இருக்கணும் இத நீங்க ப்ரனௌன்ஸ் பண்ணனும்? Descriptive. வெரி குட் இருக்கணும். என்னடான்னா அழகா சொல்லுங்க. Descriptive form. Descriptive form. Descriptive form. என்னன்னா டிஸ்கிரைப் பண்றோம் நம்ம. நம்ம இது என்னடான்னா பண்றோம்?
Describing. புரியுதுங்களா? டிஸ்கிரைபிங் நம்ம சொல்லுவோம்ல கண்ணு, டிஸ்கிரைப் பண்ணு, ஒன்ன பத்தி டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா இல்ல? டிஸ்கிரிப்டிவ், டிஸ்கிரைபிங் அதான். இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எ செட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ். எ செட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ். ஏன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க? கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் எ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸா எழுதுவோம் நம்ம, அதனாலதான் அவங்க டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்டென்ஸ் சொல்றதுக்கு பதிலா. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இஸ் வேர்ட் இல்லையா? அடுத்தது கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் என்னது? சென்டென்ஸ். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அடிக்கண்ணு எழுத்தெல்லாம் ஒரு வார்த்தை உருவாகும், நிறைய வார்த்தைகளை கொண்டதுதான் வாக்கியம். புரியுதுங்களா? அதுதான். இப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் சொன்னேன்ல, the set of all vowels in English alphabets. இங்க நான் சொன்ன வார்த்தை வந்துருச்சு பாருங்க, all அப்படினு வந்துருச்சா? ஏண்டா கண்ணா இங்க the set of all vowels in English alphabets என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? Yes ma'am. என்னென்ன English alphabets vowels என்னென்ன யாரா ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லும்போது கமா சொல்லி சொல்லி ஏஇஐஓயூன்னு சொன்னோம்னா ஒட்டுக்கா வந்துரும். அதனால ஏ கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ, ஓ கமா யூ கமா. புரியுதாடா கண்ணா? அப்ப ஆல் அப்படின்றோம். ஏன் ஆல்னா எந்த பவலும் விட்டு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? எந்த பவலையும் நீயே விட்டுறக்கூடாது. The set of all vowels in the English alphabets. இன்னொன்னு countable அங்க. அங்க அது என்னது? Countable. இப்ப இங்க பாருங்களேன், the set of whole numbers நாங்க ஆல்னு கொடுத்துருக்காங்களா அடிக்கண்ணு? No, no ma'am. இத வந்து உன்னால இப்படி எழுத முடியும் இல்லையா? என்னன்னு a, e, i, o, u ன்னு எழுத முடியும். இதுல என்ன பண்ண முடியும்னா, செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா சொல்லுங்க டக்குன்னு யாராவது ஒருத்தர் எப்படி தொடங்கணும் நானு? How can I start? Man, 0, 1. Very good. 0, 1, 2, 3, etc. இருக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து வரும்னு அர்த்தம். புரிஞ்சுதா புரியலையா அடிக்கணும்? So, descriptive form என்னன்னு தெரியுதா? இப்ப எங்க டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு நீங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் புரிஞ்சுச்சு அப்படின்றதுக்கு நீங்களா சொல்லுங்க பாக்கலாம். ஏதாவது ஒண்ணு the set of னு வரணும். புரியுதுங்களா? எப்படி தொடங்கணும்? the set of னு வரும். countable ஆ இருந்தா இந்த ஆல் சேர்த்துக்கோங்க, uncountable ஆ இருந்துச்சு அப்படினா இந்த ஆல் வர வேண்டாம். சொல்லுங்க, யாரா ஒருத்தர் பேர் சொல்லிட்டு சொல்லணும். சொல்லுங்க மேம், எதுக்கு இங்க வர? சொல்லுங்கடா கண்ணு, பேர் சொல்லிட்டு தெளிவா சொல்லுங்க டி கண்ணு. பேர் சொல்லிட்டு தெளிவா சொல்லு டி கண்ணு. பாப்பு இப்ப டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். டிஸ்கிரைப், டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரைப் பண்றீங்க. சொல்லுமா? செட் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் ரெயின்போ. வெரி குட் ராகண்ணா. தி செட் ஆஃப் ஆல் கலர்ஸ். அழகா சொன்னா பாரு. ஏன்டா கண்ணா ஆல் கலர்ஸ் சொன்ன? தி செட் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் எ ரெயின்போ. மேம் அது கவுண்டபிள். வெரி குட். இப்ப அன்கவுண்டபிள்ல ஒன்னு சொல்லுங்க வேற யாராவது. மேம் என் தர்ஷினி. The set of all girls in our class. The set of all girls in our class. Very good. The set of all girls in our class. In my class. Very good ma. Very good ra. Excellent ra. இப்போ இது describe பண்ண தெரியுது இல்லையா? இப்போ உங்களுக்கு all வராம ஒரு example சொல்லுங்களே, டக்குன்னு சொல்லிரலாமே. அது சொல்லுமா? The set of trees. The set of leaves in trees. The set of leaves in a tree. Very good ராகண்ணா. ஏன்னா அதுவும் அன்கவுண்டபிள் தான். புரியுதுங்களா? வெரி குட் வெரி குட். இப்ப என்னைக்கு போலாம். என்னமா
The set of stars in the sky. The set of stars. Very good. The set of stars in the sky. Very good, Rakana. அடுத்ததுக்கு போலாமா இப்ப நம்ம? In my home. அடுத்தது சொல்லலாம் போலாமா டாக்கண்ணா நம்ம இப்ப அடுத்த ஃபார்முக்கு இப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நல்லா ஞாபகம் வந்துருச்சா மூணு ஃபார்ம் இல்லையா மூணு வே சொன்னா ஃபர்ஸ்ட் வே ஞாபகம் வந்துருச்சு யூ கேன் எக்ஸ்பிரஸ் எ செட் இன் த்ரீ ஃபார்ம்ஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் சொல்லிட்டோம் அடுத்தது பாருங்க செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் என்னடி கண்ணு செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் அண்ட் ரூல் ஃபார்ம் அண்ட் இல்லமா ஆர் நேத்தே இந்த கரெக்ஷன் சொன்னேன் இன்னைக்கு அதே தப்பே பண்றீங்க அப்படி பண்ண கூடாதுடா கண்ணா இங்க புக்ல இருக்குல்ல அத பார்த்து தானே படிக்கிறீங்க செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் ஆர் ஏன் குடுக்குறாங்கன்னா இது அல்லது அது செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் ஏதாவது ஒன்னு சொன்னாலே போதும் புரியுதுங்களா புரியுதா புரியலையா அதனால செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லலாம் இதை இன்னொரு விதமா ரூல் ஃபார்ம்னு சொல்லலாம் ஏமிஸ் இந்த பேர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத பாக்குறதுக்கு முன்னாடி ரோஸ்டர் ஃபார்ம் பாத்துரலாண்டிக்கணுங்களா இது ரொம்ப ஈஸி புரியுதுங்களா இது நமக்கு ரொம்ப ஈஸி ரைட்டா இப்ப நல்லா கவனிடிக்கணு இங்க பாருங்க இங்க என்ன கொடுத்திருந்தாங்க the set of all vowels in english alphabets னு கொடுத்திருந்தாங்க இல்லையா the set of whole numbers னு கொடுத்திருந்தாங்க அத நீங்க எலிமெண்ட்ஸ் சொன்னீங்க இல்ல நான் சொன்னேன்ல மிஸ் கூட கமா போட்டு எழுதணும்டி கண்ணுகளா அப்படினு சொன்னேன்ல எதுக்காக சொன்னேனா இங்க கவனி the row இதுக்கு பேரு roster form இல்லாட்டி என்னது tabular form tabulating the elements a set can be described by listing all the elements of the set let it listed form nu kuda solalam idu idu enna oru vidhama eppadi kannu solalam listed listing form nu kuda solalam listing out the elements right ah tabulating the elements tabular form na idu eppadi nyabagam vechukala neenga tabulating the elements listing out the elements a set can be described aduvum described da ana adu sentence ah ezhudrom adha enna adikannu pannom nama புரியுதுங்களா சில நேரத்துல ஒரு ரெண்டு வேர்ட்ஸ்ல வேர்ட்ல கூட வரும் அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல ஆனா அதை செட் ஆஃப்னு வர்றதுனால நம்ம சென்டென்ஸ்னே சொல்லலாம் ஒன்னும் தப்பு கிடையாது நம்ம சொல்லும் போதே எப்படி சொல்லுவோம் த செட் ஆஃப் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவோம் அதனால சென்டென்ஸா டிஸ்கிரைப் பண்ணும்போது அது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் இதுவும் டிஸ்கிரைப் பண்றோம் ஆனா எப்படி டிஸ்கிரைப் பண்றோம் லிஸ்ட் அவுட் பண்றோம் எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்றோம் லிஸ்ட் அவுட் பண்றோம் அதனால நம்ம என்னன்னு சொல்லலாம் இத ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம் ஆர் லிஸ்டிங் ஃபார்ம் ஆனா இங்க வந்து அவங்க லிஸ்டிங் ஃபார்ம்னு குடுக்கல அதனால இப்ப தேவையில்லை அதனால டேபுலர் ஃபார்ம் ரைட்டா எப்படி பண்ணணும்னா த எலிமெண்ட் ஷுட் பி ரிட்டர்ன் வித் இன் த செட் பிராக்கெட் இந்த செட் பிராக்கெட்டுக்குள்ள எலிமெண்ட்ஸை எழுதி அதை எதால செப்பரேட் பண்ணணும்னா கமா போட்டு செப்பரேட் பண்ணும் The element should be returned within the set bracket and separated by commas. அதனால ஏ இ ஐ ஓ யூ னு சொல்லல அது ஆக்சுவலா எப்படி இருக்கணும் இப்படி கமா போட்டு செப்பரேட் ஆயிருக்கணும் அதுதான் வந்து டேபுலர் ஃபார்ம் ரோஸ்டர் ஃபார்ம் சோ ரோஸ்டர் ஃபார்ம்க்கு இன்னொரு பேர் என்ன வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் ரோஸ்டர் ஃபார்ம் டேபுலர் ஃபார்ம் வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் டேபுலர் ஃபார்ம் டேபுலர் ஃபார்ம் What is the other name for tabular form? Listing form. Listing form. Listing form. அதனால roster form. Roster form or tabular form. அதனால எது கேட்டாலும் உனக்கு தெரியணும். உடனே tabular form னு கேட்டாங்க. மிஸ் roster form னு கேட்டாங்க. எனக்கு புரியலன்னு சொல்லக்கூடாது. Roster form னு கேட்டாலும் you have to list out the elements and separate it by commas within the curly bracket இதுக்கு பேர் curly bracket இல்லடி set bracket flower bracket மூணு பேர் இருக்கு curly bracket set bracket flower bracket புரியுதாடி கண்ணே இதுக்கு 3 names இருக்கு
either you can say curly bracket or set bracket or flower bracket. ஆ ஃப்ளவர் பிராக்கெட் புரியுதுங்களா அவ்வளவுதான் அதனால இது புரிஞ்சிச்சு அடுத்தது என்ன கொடுத்திருந்தாங்க ஹோல் நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க அதனால 0 1 2 3 எக்ஸெட்ரா செட் பிராக்கெட்டுக்குள்ள கமா போட்டு எழுதுறோம் சோ ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத தெரியுமா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல கொடுத்தா ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதுவியா எஸ் மேம் அதே மாதிரி ஆல் இந்த ஆலுக்கு ஆல் இல்லாம எழுதிறதுக்கு வித்தியாசம் தெரியுது ஆல் னு வரலனா என்ன வந்துரும் எக்ஸெட்ரா வரும் புரியுதுங்களா ஆல் போது கவுண்டபிளா இருக்கும் ரைட்டா இப்ப இங்க கவனிங்க நல்லா கவனிடிக்கணும் அடுத்தது செட் பில்டர் ஃபார்ம் புரியுதுங்களா ஆர் ரூல் ஃபார்ம் செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் தமிழ்ல சொல்லும்போது விதிமுறைன்னு வாங்க ஏன்னா பேஸ்ட் ஆன் ரூல் இன் செட் பில்டர் ஃபார்ம் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு பை அ ரூல் புரியுதுங்களா ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு பை அ ரூல் இதுல என்னது described by listing all the elements அதுல என்னன்னு சொன்னோம் described in words அப்படினு சொன்னோம் சொன்னமா சொல்லலையா சொன்னங்க எதுல described in words னு சொன்னோம் yes ma'am described in words னு எதுல சொன்னோம்னு கேட்டேன் descriptive form ஆ வெரி குட் ராகனா descriptive formல அதனால இத நல்லா தெரிஞ்சிருக்கணும் descriptive formல described in words செட் பில்டர் ஃபார்ம்ல டிஸ்கிரைப்டு பை ரூல் இதுல என்னது டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் ஆல் த எலிமெண்ட்ஸ் இந்த மூணு இதுவும் நல்ல வித்தியாசம் தெரியணும் புரியுதுங்களா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல டிஸ்கிரைப்டு இன் வேர்ட்ஸ் செட் பில்டர் ஃபார்ம்ல டிஸ்கிரைப்டு பை அ ரூல் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம்ல டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் ஆல் த எலிமெண்ட்ஸ் ரொம்ப தெரியலன்னா டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் இதுவே போதும் ஏன்னா லிஸ்டிங்னாலே என்னது கமா போட்டு எழுதுவோம் ஒரு லிஸ்ட் எழுது சொல்லுவோம்ல கண்ணு என்னென்ன சாமான் வாங்கணும் லிஸ்ட் சொல்லுக்கணு அப்படின் போதே சொல்லுவோமா மாட்டோமா என்ன இன்னைக்கு வாங்கிட்டு வரணும் காய்கறி என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னா நம்ம சொல்லுவோமா இல்லையா ஆனியன் பிரிஞ்சால் டொமேட்டோ பீன்ஸ் கேரட் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுவோமா மாட்டோமா பண்ணுவோமா மாட்டோமாடா கண்ணா அதனால ஞாபகம் வச்சுக்கோ அப்ப டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் டிஸ்கிரைப்டு பை எ ரூல் டிஸ்கிரைப்டு இன் வேர்ட்ஸ் அப்ப ஈஸியா இருக்குமா இல்லையா இதுல இன்னும் தெரியலன்னா கூட பை கூட போட்டுக்கோ ஒருவேளை ரொம்ப முடியலன்னு ஏன்னா எல்லாமே டிஸ்கிரைப்டு பை டிஸ்கிரைப்டு பை இப்ப இன்னும் ஷார்ட் பண்றேன் பாருங்க இதை இன்னும் ஷார்ட் பண்றேன் பாரு இதுல என்னது வேர்ட்ஸ் இதுல என்னது எ ரூல் இதுல என்னது எ ரூல் இதுல என்னது லிஸ்டிங் ஆல் எலிமெண்ட்ஸ் எப்படி ஈஸியா ஏன்னா டிஸ்கிரைப் டிஸ்கிரைப்ன்றது உனக்கு காமனா வந்துருச்சு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் என்ன தெரியணும் உனக்கு Described in words. சொல்லுவியா மாட்டியா? சொல்லுவேன். Descriptive formக்கு ஒரு definition எழுதுன்றாங்க. Described in words டக்குன்னு சொல்ல முடியுமா முடியாதா அவனால? Will you be able to say it out or not? சொல்ல முடியும். இப்ப ரூல் ஃபார்ம் இப்ப ரூல் ஃபார்ம் செட் பில்டர் ஃபார்ம் அப்படினா டக்குன்னு சொல்லுவியா இல்லையா? Described by a rule. ஏன்னா ஏன் ரூல் இப்ப இந்த ரெட் கலர் ஞாபகம் வரணும் விஷுவலைஸ் பண்ணி பாத்துக்கோ நான் நடத்தும் போது இந்த கண்ணு முன்னாடி எக்ஸாம் ஹால்ல மிஸ் இப்படி நடத்துனாங்கல்ல இப்ப என்ன சொன்னாங்க ரூல் ஃபார்ம் அதுலயே வந்துருது ரூல் ஃபார்ம்னா அதுலயே வந்துருது ரூல்ன்ற வார்த்தை வந்துருது அப்ப டெபினிஷன் கேட்கும்போது நான் டெபினிஷன் படிக்கலையே எனக்கு தெரியாதே கிடையவே கிடையாது என்ன அது செட் பில்டர் ஃபார்ம்னா டிஸ்கிரைப்டு பை எ ரூல் அவ்வளவுதான் போதும் அதுக்கே ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க டிஸ்கிரைப்டு பை எ ரூல் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆர் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா வேணும்ன்ற போது வேற ஒண்ணும் இல்ல ஆக்சுவலா தேவையில்லை இது தெரிஞ்சாலே போதும் இதுலயும் அப்படிதான் புரியுதா இல்லாட்டி எ செட் கேன் பி டிஸ்கிரைப்டு பை எ ரூல் எ செட் இஸ் டிஸ்கிரைப்டு இன் வேர்ட்ஸ் எ செட் இஸ் டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் ஆல் தி எலிமெண்ட்ஸ் புரியுதா புரியலையா புரியுது பாரு இங்க இருக்கு பாரு இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கோ இதை வேற கலர் போடுறேன் இல்லாட்டியா தா இந்த வார்த்தையை வச்சு கொடிக்கணு இந்த இடத்துல டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் டெஃபினிஷன் கேக்குறாங்க எப்படி எழுதுவ சொல்லு எ செட் கேன் பி டிஸ்கிரைப்ட் இன் எ செட் கேன் பி டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ் வந்துருச்சா அதே மாதிரி இதை சொல்லாம செட் பில்டர் ஃபார்ம்க்கு என்ன சொல்லிக்கலாம் இதே மாதிரி சொல்லுங்க
Yes, it can be described by a rule. Yes, it can be described by the description. அவ்வளவுதான். இதுல அப்படிதான் ரோசர் ஃபார்ம்க்கு எஸ் எட் கேன் பி டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் ஆல் தி எலிமெண்ட்ஸ். ஈஸியா பை எ லிஸ்டிங் ஆஃப் எலிமெண்ட் ரைட்டா? ஈஸியா? ஈஸியா இல்லையா? இப்ப இதுல வந்து பாத்துட்டோம், அதுலயும் எப்படி எழுது, இப்ப எப்படி மிஸ் எழுதணும், என்ன மிஸ் ரூல்ன்னு சொன்னீங்க, ஒண்ணு லடிக்கண்ண இதுக்கு ரூல்ன்னு வச்சுக்கோங்க. இங்க செட் பில்டர் ஃபார்ம் இதுதான் முக்காவாசி யூஸ் பண்ணுவாங்க, ஒண்ணு இல்ல. இதுலயும் அப்படிதான், இந்த ரூலை வச்சு புரியுதுங்களா, வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ரூல் யூ ஆர் கோயிங் டு பில்ட் அப் த எலிமெண்ட்ஸ். புரியுதுங்களா? வேற ஒன்னும் இல்ல. ரைட்டா ரைட் இல்லையா? என்ன பண்ண போறீங்க, இந்த ரூலை வச்சு வி கேன் பில்ட் எ செட். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? வி கேன் கவனிடிக்கணும். இப்ப இதை டெலிட் பண்ணிடலாமா? நல்லா பாத்துக்கிட்டீங்களா? புக்ல நோட் பண்ணிக்கிட்டீங்களா? டைம் தரட்டா? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். வெரி குட் ராகண்ணா. டெலீட் பண்ணிடவாடா, டெலீட் பண்ணிடவாடா, எனக்கு கிளியரா இருக்கணும் அதுக்காக. வெரி குட். ஓகே எஸ் மேம். இப்போ இங்க பாருங்க, என்னன்னா இப்ப ரூலுக்கு சொல்லிட்டோம், டிஸ்கிரைப்டு பை எ ரூல்ன்றோம். இப்போ இந்த செட் பில்டர் ஃபார்ம் எப்படி மிஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, அத பாருங்க, we can build a set. We can build a set எப்படி? By describing. புரியுதுங்களா? By describing. எப்படி? By describing with the help of what it is. புரியுதுங்களா? What is in it. அதுல என்ன ரூல் கொடுத்திருக்கிறாங்களோ. புரியுதுங்களா? We can build a set by describing the rule ன்னு கூட சொல்லிக்கோ. With the help of a rule. We can build a set, புரியுதுங்களா, by describing what is in it. இதுல என்ன இருக்குதோ அதை வச்சு அப்படின்னு. இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணு இந்த இங்க பாருங்க, இந்த கோலன் இப்படி ஒரு பார் மாதிரி இப்படி போடுறாங்கல்ல, ஸ்ட்ரைட் லைன் இப்படி. இத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு எப்படி படிக்கணும்னா, சச்சு தட்டுன்னு படிக்கணும். என்னன்னு படிக்கணும்? சச்சு தட். ஆக்சுவலா இதை நான் படிச்சு காட்டுறேன், நல்லா கவனிங்க. இதை எப்படி படிக்கணும்னா, the set of all x. ஆக்சுவலா இதை எப்படி படிக்கணும்னா, கவனிங்க, the set of all x. புரியுதா? ஏன்னா இந்த குறி இருக்கிறதுனால. புரியுதுங்களா? இது வந்து the set of. இது என்னது? the set of அப்படின்றது. இந்த ஆல் எக்ஸ் என்னது? இது த செட் ஆஃப் ஆல் எக்ஸ். இதை என்னன்னு படிக்கணும்னா, சச் தட். ஒன்னா இப்படி இருக்கும், இல்ல இப்படி இந்த லைன் இருக்கும், எது வேணாலும் இருக்கலாம். இந்த கோலன் இல்லாட்டி இது எப்படி வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா அடிக்கண்ணு? ரைட்டா ரைட் இல்லையா? இதை எப்படி படிக்கணும்ன்றத பாருங்க, த செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ வவ்வல் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட். எப்படி? ஈஸியா? த செட் ஆஃப் ஆல் எக்ஸ். புரியுதா? த செட் ஆஃப் ஆல் எக்ஸ். ஏன்னா அந்த எக்ஸுக்குள்ள போட 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 ஒவ்வொரு எலிமெண்டா வரும், அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றோம். த செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ வவ்வல் இன் த இங்கிலீஷ் ஆல்பபெட். மிஸ் இது அதுக்கும் இதுக்கும் என்ன மிஸ் டிஃபரன்ஸ்ன்னு யாராவது கேட்கணுமே, கேட்கலையே. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்லயும் இதே தானே சொன்னாங்க. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல இது என்னன்னு சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இத டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல என்னன்னு சொன்னாங்க? மேம் a set can be described by. இல்லடா, இந்த ப்ராப்ளத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க இந்த ப்ராப்ளத்துக்கு? இது வந்து இப்ப நம்ம வந்து ரோசர் ஃபார்ம்ல எழுதணும்ல, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல இது எப்படி எழுதி இருந்தாங்க? புக்கை பார்த்து கூட சொல்லாமே. மேம் எலிமெண்ட்ஸ். இல்லடா, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல இங்கிலீஷ் ஆல்பபெட்.
இதுக்கும் இதுக்கும் என்ன மிஸ் டிஃபரன்ஸ்? இங்கேயும் வவ்வல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வவ்வல் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் வருது, யாராவது அந்த டிஃபரன்ஸ கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்கலாம். The set of all vowels. இங்க என்ன வந்திருக்குது? Vowel வந்து. Very good ராகனா. Vowel வந்திருக்குது. Clap பண்ணு. யார் அவ? அல்ஃபிதான் நினைக்கிறேன். Very good ராமா. Very good ராமா. Vowel சிங்குலரா வந்திருக்குது பாருங்க. அதே மாதிரி இங்க பாருங்க. All அப்படினு வந்திருக்கும். இங்க வந்து ya அப்படினு வந்திருக்கும். ரைட்டா? X is a vowel. புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அதே மாதிரி என்ன வரணும்? சிங்குலர் தான் வரும். புரியுதா? இங்க என்ன வரணும்? சிங்குலர் தான் வரணும். இதுல த செட் ஆஃப், இதுவும் அப்படிதான். த செட் ஆஃப் இந்த இடத்துல என்னன்னு சொன்னோம்? ஆல் எக்ஸ் நீங்க சொல்லிட்டோம். த செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் X is a vowel in English alphabet. அதே மாதிரிதான் இங்கேயும். இதை எப்படி படிக்கணும்? யாராவது ஒருத்தர் இந்த அம்புக்குறிக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த ஃப்ளவர் பிராக்கெட் அம்புக்குறின்ட்ட, இந்த ஃப்ளவர் பிராக்கெட்டுக்கு என்ன என்னமா? ஒருத்தர் ஒருத்தர் இல்லடா கண்ணா, இந்த கோட்டுக்கு தான் சச்சு தட். இந்த ஃப்ளவர் பிராக்கெட்டுக்கு என்ன படிக்கணும்னு சொன்னேன். என்னன்னு இந்த ஃப்ளவர் பிராக்கெட்ட தி செட் ஆஃப் னு படிங்க. ஏனா இது செட் பிராக்கெட் தானே, அதனால இத செட் ஆஃப் னு படிங்க. புரியுதா? இந்த எக்ஸ ஆல் எக்ஸ் னு படிங்க. தி செட் ஆஃப் ஆல் எக்ஸ். இந்த குறிய என்னன்னு படிக்கணும். சச் தட். ஆ, தி செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ ஹோல் நம்பர். எக்ஸ் இஸ் தி ஹோல் நம்பர். புரியுதா? ஏ சொல்லிட்டாங்களா? நான் சொன்னேனா ஏ சொல்லுவாங்கன்னு? புரியுதா புரியலையா? அடிக்கணும். எக்ஸ் இஸ் எ ஹோல் நம்பர். கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா? அதுல என்னன்னு சொல்லியிருந்தாங்க? ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல என்னன்னு சொல்லியிருப்பாங்க? ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. த செட் ஆஃப் whole numbers அப்படினு கொடுத்திருப்பாங்க, plural ல கொடுத்திருப்பாங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? X is a whole number. புரியுதாடா கண்ணா? எப்படி ரீட் பண்ணணும்னு தெரியுதாடா கண்ணா? எஸ் மேம். மறுபடியும் ஒரு தடவை ரீட் படிங்க. இன்னொன்னு நல்லா கவனிங்க. இந்த Xன்றது it is nothing but the placeholder அப்படினே என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நான் variable அப்படினு சொன்னேன்ல, அதான் இந்த இடத்துல என்னன்னா placeholder. இதுக்குள்ள வந்து எலிமெண்ட் போய் உழுந்துகிட்டே இருக்கு. ஹோல் நம்பர்னா இந்த எக்ஸ் இருக்கிறதுல என்னென்ன எலிமெண்ட் உழுவோம்? ஜீரோ ஃபர்ஸ்ட். அடுத்தது என்ன எலிமெண்ட் உழுவணும்? ஒன். அடுத்தது என்ன எலிமெண்ட் உழுவணும்? டூ. அடுத்தது என்ன உழுவணும்? த்ரீ. இப்படி போயிட்டே இருக்கும். புரியுதாடி கண்ணு? அதே மாதிரிதான் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னென்ன எலிமெண்ட் உழுந்துகிட்டே இருக்கும்? இது பிளேஸ் ஹோல்டர். ஒரு ஓட்டை மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ள போடுறோம், ஒவ்வொரு பொருளா போடுறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு டப்பா மாதிரி வச்சுட்டு இருக்கிறோம் வச்சுக்கோங்க, அந்த டப்பாக்குள்ள போடுற மாதிரி. இது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்க்குள்ள தூக்கி தூக்கி ஒவ்வொரு நாள். இந்த பேஸ்ட் ஆன் திஸ் ரூல், இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க வந்து இது டைப் ஆஃப் எ நம்பர். இந்த இடத்துல ஆக்சுவலா இது என்னன்னா டைப் ஆஃப் எ நம்பர். இதுல கண்டிஷனும் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இதுல கண்டிஷனும் கொடுப்பாங்க, அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். புரியுதுங்களா? ரூல தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த நம்பர்னா இது டைப் ஆஃப் எ நம்பர்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஆக்சுவலா இது வந்து ரூல். இந்த இடத்துல இந்த ரூலை வச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்? ஒரு டப்பா வச்சிருக்கோம், அந்த டப்பாக்குள்ள ஒவ்வொரு எலிமெண்டா போடணும். இதுக்குள்ள என்ன எலிமெண்ட் போடுறோம்? ஜீரோ, ஒன்.
டூ த்ரீ ஃபோர் அப்படி போயிட்டே இருக்கும். அந்த டப்பா ரொம்ப அது போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன ஆயிடும், டப்பா வந்து அந்த டப்பாக்குள்ள என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நம்மளால போட முடியும். இது போயிட்டே இருக்கும். அதனால இது டப்பால அடங்காது, இது போய்கிட்டே இருக்கும். இது என்ன ஆகும், ஏ இ ஐ ஓ யு. அதனால இந்த எக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம், எக்ஸ் இஸ் எ பிளேஸ் ஹோல்டர். பிளேஸ் ஹோல்டர்னா அந்த பிளேஸ்ல எதையாவது ஒண்ணு வச்சு அது ஹோல்டு பண்ணிக்கும் ஒவ்வொன்னா. நல்லா புரிஞ்சிருச்சு அடிக்கண்ண? வாட் ஆர் த த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் செட்ஸ்? Descriptive form, ஒருத்தர் 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 பாப்போம். ஒருத்தர் சொல்லுங்க டி கண்ணா. ஒருத்தர் சொல்லுங்க, நான் அமைதியாயிருவேன். Descriptive form, builder form, set builder form or rule form. அடுத்தது roster form or tabular form. இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நல்லா, வெரி குட், தேங்க்